வணக்கம் மேகளை மக்கள் கள நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் கன்னியாகுமரி மக்களவை தொகுதிக்குட்பட்ட இடங்களில் மக்களின் பிரச்சனைகள் என்னவாக இருக்கின்றன அவர்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றன என்பதையெல்லாம் தொடர்ச்சியாக பார்த்துப்படுகிறோம் இந்த சூழ்நிலை தான் இங்கே இருக்கக்கூடிய பெண்களின் முன்னேற்றத்திற்கு எதுபோன்ற திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதான கோரிக்கைகளையும் வலியுறுத்தல்களையும் சில பெண் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் முன்வைத்தார்கள் அவர்களில் மலர் என்கின்ற அமைப்பைச் சேர்ந்தவர்கள் எது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் விலைவாசி நம்ம சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னா பெட்ரோல் டீசல் விலை வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு குழுக்களில் போய் நாங்கள் சொல்லுறோம் அப்போ மக்கள் சொல்கிறாங்க பெட்ரோல் டீசலுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஆனால் பெட்ரோல் டீசல் அடிப்படையாக விலை ஏற்றுறாங்க அப்படின்னு சொன்னாலே பாதிக்கப்படக்கூடியது நாட்டினுடைய பொருளாதாரம் அதாவது ஒரு பொருள் நாங்கள் சுயமாக வந்து தொழில் செய்கிறோம் அந்த தொழில் செய்கிறது இந்த இருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஒவ்வொரு வாகனங்களுடைய அந்த விலைவாசி அந்த பெட்ரோல் டீசல் அதிகமாக கேட்குறதுனால வாடகை அதிகமாக எங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க அது ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம் அப்புறமா வந்து குடும்ப வறுமையை தீர்க்கறதுக்காக தான் இன்றைக்கி வந்து சுய உதவிக்குழு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த காலகட்டத்தில் கூட சுய குழுக்கள் அதிகமாக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னாலும் கூட இன்றைக்கி வறுமை என்பது ரொம்பவே அடிப்படையாக வறுமை ஒழிஞ்சிட்டு அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் ஆனால் வறுமை ஒழியவே இல்லை ஏன்னா இன்றைக்கி வந்து வேலை வாய்ப்பு வேலையில்ல ஒரு திண்டாட்டம் எங்களை மாதிரி உள்ள பெற்றோர் வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க படிக்க வைக்கிறதுக்கான இளையோருக்கான வேலை வாய்ப்பு எங்க சும்மா சொல்கிறோம் துறைமுகத்தை நாங்கள் கட்டுறதுனால இவ்வளவு இளையோருக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அரசு பல கட்டமாக இளையோருக்கான வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க எங்கே வேலை கிடைச்சிருக்குன்னு தெரியவே இல்லை வீட்டுக்கு ஒரு இளைஞனுக்கு வேலை அப்படின்னா இன்னைக்கு எந்த இளைஞனுமே அப்படின்னா தீவிரவாதியாகவோ இல்லை நகைப்பறி கொள்ளையாகவோ அந்த மாதிரி மாட்டியிருக்க மாட்டாங்க பறிக்கிற அதிகமான நபர்களை வாலிபர்களை பிடிச்சி விசாரிக்கிறப்ப அவங்க சொல்கிறாங்க நான் ஆடம்பரமாக வாழணுன்னு சின்ன பிள்ளைகளை நான் ஆசைப்பட்டேன் அதனால் இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு நகைப்பறி தொழிலில் நான் ஈடுபட்டேன் அப்படின்னா நான் ஆடம்பரமாக வாழலாம் அப்படின்னு இதனால் பாதிக்கப்படக்கூடியது எங்களுடைய ஏழை பெண்கள் அப்படின்னா இன்றைக்கி வந்து பெண்களுக்கு வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னா இளையோருக்கு வேலை வாய்ப்பு இல்லாதது ஒரு குறைபாடு ஆனால் அரசு என்னதான் அறிவித்தது அப்படின்னால எவ்வளவோ இலவசங்களை அறிவிக்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு வீட்டுக்கு ஒரு நபருக்கு அரசு வாய்ப்பை கொடுத்தா நல்லா உதவியாக இருக்கும் ஏன்னா எங்களுடைய வருமானத்தை நாங்கள் வந்து பெருக்கலாம் கணவனால் கைவிடப்பட்டவங்க இருக்கிறாங்க விதவைகள் இருக்கிறாங்க எத்தனையோ மக்கள் வந்து வறுமை கோட்டு கீழே வர்றாங்க வாழ்கிறாங்க இதுக்காக போய் முப்பத்தஞ்சு கிலோ அரிசியை கொடுக்கறதுனால இல்லை ஒரு ஆறு சிலிண்டரை கொடுக்கறதுனால எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து மேம்படாது ஆனால் இந்த மாதிரிப்பட்ட தொழில் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதிகமாக சொல்லுவோம் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் அப்படின்னா இன்றைக்கி நம்ம குமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் கூட மலை வளம் மண் வளம் வளம் எல்லா வளமுமே இருக்குது ஆனால் அதை பயன்படுத்துகிறதுக்காக அரசு எந்தவித முயற்சிகளும் அல்லது ஒரு தொழிற்சாலையை நட நம்ம கன்னியாகுமரியில் இல்லை தமிழகத்தில் அதிகமாக கொண்டு வந்திருந்தா இந்த படித்தோர் வந்து இளையோ இளையோர் இன்றைக்கி பொறியியல் பட்டதாரிகள் என் வீட்டிலே ரெண்டு பொறியியல் பட்டதாரிகள் இருக்காங்க இன்றைக்கி வேலை வாய்ப்பு என்பது இல்லை ஆனால் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க நான் நினைப்பேன் என் பிள்ளை எனக்கு பணம் அனுப்பும் அப்படின்னா அங்கே அந்த பிள்ளை படக்கூடிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நினைக்கிறப்போ இன்னைக்கு அழை அளவுக்கும் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நான் நினைக்கிறேன் நான் இறந்து போனேன் அப்படின்னா கடைசி நேரமாவது என்னுடைய பிள்ளைய பார்க்கறதுக்கு முடியுமா அப்படின்னா அந்த ஒரு ஒரு எண்ணம் கூட எனக்கு இருக்குது தற்போதைய பெண்களின் கல்வி வளர்ச்சி இருந்தாலும் கூட வேலை வாய்ப்பு இல்லாததன் காரணமாக பொருளாதார நிலை என்பது பின்தங்கி வருகிறது படித்து உயர்ந்த பெண்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம் பல பட்டப்படிப்புகளை முடித்த பெண்கள் இன்று சமையல் அறைக்குள் முடங்கி போயிருப்பது கவலை அளிக்கிறது அதோடு தங்களுடைய குடும்ப வாழ்க்கைகளில் பெண் சமத்துவம் என்பது இருக்க வேண்டும் இருந்து வருகிறது என்பதை நாம் உணர்ந்தாலும் கூட அரசு எடுத்திருக்கக்கூடிய சில கொள்கை நிலைப்பாடுகள் குறிப்பாக போதை பழக்கங்களினாலும் மதுக்கடைகளினுடைய சீரழிவுகளினாலும் இந்த ஏராளமான பாதிப்புகள் என்பது படித்த படிக்காத இருசாராரையும் பல்வேறு பாதிப்புக்கு உள்ளாக்குகிறது என்பதையும் தெரிந்து வருகிறோம் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் தேர்வு பெறக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி மக்களினுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கான செயல்பாடுகளில் அதிக கவனம் செலுத்துவது என்பதை முன்வைக்கிறோம் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் படிக்கக்கூடிய பெண்களுக்கு குறிப்பாக கழிவறை வசதிகள் போதுமான ஆய்வுக்கூட வசதிகள் வகுப்பறைகள் வகுப்பறையில் இருக்கக்கூடிய சூழல்கள் அனைத்தும் அவர்களது கல்வி சூழல்களை மேம்படுத்தக்கூடிய வசதிகளாக இருக்க வேண்டும்ன்றதையும் வலியுறுத்துகிறோம் அதோட பெண்களின் அரசு அறிவிக்கக்கூடிய ஏராளமான இலவசங்கள் என்பது பெண்களை மீண்டும் சமையல் தள்ளுவது போன்று குறிப்பாக மிக்சி கிரைண்டர் ஃப்ரிட்ஜு ஏசி போன்ற விஷயங்கள் மீண்டும் பெண்களை சமையல் அறைக்குள் முடக்கி விடுமோ என்ற அச்சம் என்பது எழுகிறது ஒரு புறத்தில் கல்லூரி மாணவிகள் பள்ளி மாணவிகள் பள்ளி மாணவர்களுக்காக சில டேபு மடிக்கணினி என்று சில விஷயங்களை அறிவித்தாலும் கூட இவை அனைத்தும் முறையாக மக்களுக்கு சென்று பயனுள்ளவையாக மாற்றப்படுகின்றதா என்பதை அதிகமாக பரிசீலிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகிறேன் இன்று இருக்கக்கூடிய நெட்வொர்க் சேவைகள் என்பது மாணவர்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை பரப்புவதும் அதன் மூலமாக மாணவர்களினுடைய மாணவிகளினுடைய நிலை மீண்டும் பின்னுக்கு தள்ளப்படுவதும் தற்கொலைகள் அதிகரித்து வருவதும் மீண்டும் மோசமான நிலையாக இருக்கிறது இதை அரசில் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தகாத விளம்பரங்களையும் தகாத மின்னியல் சார்ந்த விஷயங்களையும் தடை செய்வது என்பதையும் அரசு குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றதையும் இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம் இளைஞர்கள் இளம் பெண்கள் சமூகத்தில் தாராளமாக நடமாடுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கப்பட வேண்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெளியே கல்லூரிக்கு சென்ற மகள் திருப்பி வருவாளா என்று தாய் இயங்கக்கூடிய நிலையை நாம் பார்க்குறோம் பள்ளிக்கு சென்ற மாணவி குழந்தை வீட்டிற்கு எப்போது வந்து சேரும் என்ற கவலையும் பெற்றவர்களுக்கு இருப்பதை நாம் பார்க்குறோம் இந்த நிலைகளிலிருந்து விடுபட வேண்டுமானால் ஒரு சமூக ஜனநாயக சமத்துவமிக்க இடமாக குமரி மாவட்டம் திகழ வேண்டும் அதற்கான வாய்ப்புகளை நம்முடைய பாராளுமன்ற தொகுதி உருவாக்க வேண்டும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இப்படி மலர் அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகளின் கருத்துக்கள் நமக்கு கிடைக்கின்றன இந்த மலர் அமைப்பில் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் என்கிற தகவலும் நமக்கு கிடைத்தது இந்த சூழலில்தான் மேலும் இது போன்ற கருத்துக்கள் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பெண்களை மையமாக வைத்து கிடைத்தேன் என்பதை இப்போது பார்க்கலாம் நான் வந்து இப்போ இந்த நாங்கள் இந்த தண்ணி குடிநீர் வந்து சுத்தமான குடிநீர் மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பயோசென்ட் வாட்டர் ஃபில்டர்ன்னு ஒன்று வந்து நாங்கள் பெண்களுக்கு இந்த பயிற்சிகளை கொடுத்தோம் பெண்களுக்கு இந்த பயிற்சி கூட இது மூலமாக அவங்க ஏதாவது ஒரு சின்ன வருமானம் அவங்களுக்கு ஈட்ட முடியுமா குடும்பத்துக்கு அப்படின்னு ஆனால் அதுக்கு கூட இன்றைக்கி வந்து பல எதிர்ப்புகள் இன்றைக்கி வந்து மினரல் வாட்டர் கம்பெனி ஆரோ வாட்டர் கம்பெனிகள் இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து இயற்கையாக இன்றைக்கி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தண்ணி வ வசதியை அவங்களுக்கு டேந்து படிக்கிறாங்க ஏன்னா வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன லோன் நாங்கள் என்ன செய்வோம் ஒரு லோன் கொடுங்க மக்களுக்கு அந்த மூலமாக அவங்க வந்து அதை கொஞ்சம் விருத்தி அடை செய்வாங்க அப்படின்னு ஆனால் இதை வந்து இன்றைக்கி அவங்க வந்து அதுக்கு ஒரு லைசன்ஸ் அதெல்லாம் எடுக்கணும் அதனால் இதெல்லாம் முடியாது அப்படிங்கிறதுல அவங்க வந்து இதை இன்னும் ஒரு ஒரு முதலாளிகளுக்கு கையில் போகும்படியாதான் அவங்க செய்கிறாங்க அவங்களுக்கு திட்ட தான் பணம் இருக்குது இன்றைக்கி பணம் இருந்தால் எதுவும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் நிலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது இந்த மாவட்டத்து மக்களுக்கு என்ன தேவை அதையெல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்பது பற்றி நம்மிடம் நிபுணர்களும் சமூக ஆர்வலர்களும் என்ன பேசினார்கள் என்பதை இப்பொழுது தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம் இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி என்ற பொறுத்து இங்கு இருக்கக்கூடிய வல்லுநர்கள் அறிஞர்கள் எல்லோருமே சில காலமாக வலியுறுத்தி வரக்கூடியது என்பது இயற்கை சார்ந்த ஒரு வளர்ச்சி விவசாயம் சார்ந்த வளர்ச்சி உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் சார்ந்த வளர்ச்சி இந்த மாவட்டத்தில் ஏராளமான மீன் வளம் உள்ளது கன்னியாகுமரிக்கு இருபத்தைந்து கிலோமீட்டர் இதில் வெஜ் பேங்க் என்ற ஒரு நீரோட்டம் இருப்பதன் காரணமாக இங்கு பல்வேறு கடல்வாழ் உயிரினங்கள் வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது அந்த பகுதியில் நிறைய மீன் கிடைக்கிறதுனால தான் இந்த மாவட்டத்தில் ரொம்ப திறமையான மீனவர்கள் இருக்கின்றார்கள் குறிப்பாக தூத்தூர் பகுதியை பிறந்தவர்கள் இந்த மீன் பிடிப்பதில் அது வந்து ஒரு பெரிய போராட்டம் அந்த சுறாமீன் போராட்ட பிடிப்பதில் கூட அதிகமாக ஈடுபடுவது உலகம் முழுவதும் தூத்தூர்ல இருக்கக்கூடிய மீனவர்கள் தான் அப்போ இப்படிப்பட்ட மாவட்டத்தில் மீனை சார்ந்த ஒரு உற்பத்தி ஏராளம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் மீன் இன்னைக்கு இங்கே வர்றதெல்லாம் அப்படியே கேரளாவுக்கு போகுது அல்லது கொஞ்சம் ஏற்றுமதி ஆகுது கொஞ்சம் தூத்துக்குடிக்கு போகுது அதே நேரத்தில் அந்த மீனை பதப்படுத்தி அதனை மதிப்பு கூட்டுவதன் மூலமாக ஆயிரக்கணக்கான பேருக்கு நாம் வேலைவாய்ப்பை கொடுக்க முடியும் அதற்கான முயற்சி என்பதை இந்த மத்திய மாநில அரசுகள் எடுக்கவில்லை ரெண்டாவது தென்னை சார்ந்த உற்பத்தி ஏராளமான தேரகம் தேங்காய் கிடைக்கிறது ஈத்தாமலி தேங்காய் என்பது உலகத்திலேயே ஒரு தரமான தேங்காய் என்று எண்ணெய் சத்து கூடுதலாக உள்ள தேங்காய் என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் தென்னை மரத்திலிருந்து நூற்று பதினெட்டு பொருட்களை தயாரிக்க முடியும் அந்த பொருட்களை தயாரிப்பதற்கான பயிற்சியும் வழிகாட்டுதலும் கொடுத்தால் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் இளம்பெண்கள் போன்ற தொழில்களை செய்ய முடியும் அதற்கான எந்த ஏற்பாட்டையும் கூட மத்திய மாநில அரசுகள் கடந்த காலத்தில் செய்யவில்லை என்பதை கண்கூடாக பார்க்கின்றோம் மூன்றாவதாக இங்கே கிடைக்கக்கூடிய வாழைப்பழங்கள் மட்டிப்பழம் மாவட்டத்திற்கே பிரத்யேகமாக ஒன்று குழந்தைகளுக்கு கூட அந்த முதல்ல பால் கொடுத்து நிறுத்திட்டு திட உணவு கொடுக்கும்போது முதல்ல இந்த பழத்தை மட்டிப்பழத்தை கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த மட்டிப்பழம் தவிர இந்த மாவட்டத்தில் முப்பத்தி ஆறு வகை வாழைப்பழங்கள் இருக்கிறதாக ரெக்கார்டு இருக்குது அந்த பழங்களையும் அதே மாதிரி ஏத்தம்பழம் செம்பழம் செவ்வாழை எல்லாமே வந்து வெளியூர் தான் போவதே தவிர அதை மதிப்பு கூட்டுவதற்கான எந்த முயற்சியும் நடக்கலை அதுக்கு அரசாங்கம் ஒரு காமன் ஃபெசிலிட்டி சென்டர்னு சொல்லி மொத்தமாக இதெல்லாம் பதினிடுவதற்காக அதை ப பல பொருட்களாக மாது அதிலிருந்து பனானாவிலிருந்து பவுடர் செய்ய முடியும் நியூட்ரிஷன் மிக்ஸ் செய்ய முடியும் பனானாவிலிருந்து ஒயின் தயாரிக்க முடியும் ஆல்கஹால் இல்லாத ஒயின் தயாரிக்க முடியும் இப்படி பல வாய்ப்புகள் இருக்குது அதற்கான பயிற்சியும் அதற்கான தளத்தையும் அரசாங்கம் உருவாக்கி கொடுக்கணும் ஒரு தனிநபர் அதை செய்கிறது கஷ்டம் அதே மாதிரி இங்கே கிடைக்கக்கூடிய வாசனை திரவியங்கள் குறிப்பாக வாசனை பொருட்களும் போது சமையலுக்கான வாசனை பொருட்களில் மிளகு ரொம்ப தரமான மிளகு கிடைக்கிறது அதே மாதிரி கிராம்பு இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் கிடைக்கக்கூடிய கிராம்பு வந்து உலகளவிலேயே தரமான கிராம்பு என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அது இல்லாமல் தேன் நிறைய கிடைக்குது தேன் கூட அப்படியே தேன் பாட்டிலாக வெளிய போவதே தவிர தேனை வைத்தே பல உற்பத்தி பொருட்கள் செய்ய முடியும் மதிப்பு கூட்டுவது என்பதில் பழம் போட்ட தேன் இஞ்சி போட்ட தேன் பூண்டு போட்ட தேன் மூலிகை தேன் முருங்கை தேன் இப்படிலாம் பல முயற்சிகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கும் வந்து அடிப்படையாக அரசாங்கம் சில ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அது தான் கண்கூடாக பார்க்கின்றோம் இன்னொரு இது வந்து நம்ம மாவட்டத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய ரப்பர் இந்த ரப்பர் மரத்தில் வந்து அதை திடப்படுத்தி அதுக்கு ஒரு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சுன்னா அது தேக்கை விட பலமான மரம் அதிலிருந்து ஏராளம் ஃபர்னிச்சர் செய்ய முடியும் வீட்டில் உள்ள எல்லா ப பயன்பாடுகளுக்கும் அது உதவியாக இருக்கும் இன்னைக்கு எங்கள் இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னால் டெய்லி கணக்கான லாரிகளில் இந்த மரங்கள் வெட்டப்பட்டு பக்கத்து மாநிலமான கேரளத்துக்கு போகுது அதை அரசாங்கம் தடை செய்யலை கேரளத்துலேருந்து இங்கே எது வரணுன்னாலும் அவங்க தடைகள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் இங்கே வந்து அதை அப்படியே விட்டுறாங்க ஏன்னா அங்கே வந்து அரசாங்கம் ஊக்குவித்தல் மூலமாக நிறைய தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது ரப்பர் மரத்தை பதனிட்டு அதிலிருந்து ஃபர்னிச்சர் செய்யக்கூடியது நான் கூட ஒரு நான் ஒரு பள்ளியினுடைய தாளராக இருந்தேன் அப்போது வந்து அதுக்காக கொஞ்சம் ஃபர்னிச்சர் வாங்கலான்னு கேட்கும்போது அங்கே கேரளாவில் போய் கேட்டபோது ஆறு மாதம் கழித்து தான் தர முடியும் சார் அவ்வளோ ஆர்டர் இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ இந்த மாவட்டத்தில் நிறைய தச்சர்கள் இருக்கின்றாங்க கைவேலையில் நம்ம இளைஞர்கள் ரொம்ப திறமையானவர்கள் அப்போ இந்த ஃபர்னிச்சர் உருவாக்குவதற்கான ஒரு கிளஸ்டர் அது உருவாக்கி இந்த மரத்தை இங்கேயே பதப்படுத்தி ஏற்கனவே பொருட்டிக்குன்னு ஒரு கம்பெனி இருக்குது அவங்களுடைய உதவியும் கூட எடுக்கிறதுக்கலாம் ஆனால் அரசாங்கம் சில உதவிகளையும் செய்வதாக இருந்தால் இதன் மூலமாக ஏராளமான வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும் இந்த மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள் விளையாட்டுக்கு பெயர் பெற்றவர்கள் மாஸ்கோவில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்த மாவட்டத்திலிருந்து இரண்டு பேர் வாலிபால் போட்டியில் கலந்து கொண்டிருந்திருக்கின்றார்கள் மாடசாமி ஒருத்தர் பேர் அந்த அளவுக்கு வாலிபாலுக்கு இந்த மாவட்டம் ஃபேவர் பெற்றதாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் இந்த மாவட்டத்தில் எந்த ஊரில் போனாலும் ஒரு வாலிபால் கிரவுண்ட் இருக்கும் அதிலிருந்து தான் நிறைய பேர் கொஞ்சம் திறமையாக விளையாடக்கூடியவங்க பல துறைகளில் வேலைவாய்ப்பும் அவங்களுக்கு கிடைச்சது இன்றைக்கு அந்த ஊக்குவிப்புத்தல் இல்லை அதே மாதிரி இன்றைக்கி ஃபுட்பாலில் தமிழ்நாடு அணியில் வந்து விளையாடக்கூடிய வீரர்கள் அஞ்சு பேர் வந்து தூத்துரை சார்ந்தவர்கள் இந்திய அணியில் விளையாடக்கூடியவர்கள் பலர் தூத்துரை சார்ந்தவர்கள் அதேமாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு கிளப்பு கல்கத்தாவில் இருக்கக்கூடிய கிளப்பில் விளையாடுறது தூத்தூரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் விளையாடிகிட்டு இருக்காங்க ஆனால் அதை ஊக்குவிப்பதற்காக இந்த அரசாங்கம் ஏதாவது முயற்சி செய்திருக்குதான்னா அந்த முயற்சிகள் எதுவுமே நடக்கலைன்றதை யதார்த்தமாக பார்க்க வேண்டும் இப்போ இந்த மாவட்டத்தில் விளையாட்டை ஊக்குவிப்பதன் மூலமாக ஏராளமான வீரர்கள் வீராங்கனைகளை உருவாக்க முடியும் இன்றைக்கி விளையாட்டுத்துறையில் துறையில் போயாச்சுன்னாக்கி உங்களுக்கு நீங்கள் நல்லா செயல்படும்போது உங்களுக்கு நல்ல வருமானமும் கிடைக்கிறது அரசாங்க வேலையும் அதுக்கான ஒரு இடஒதுக்கீடு இருக்கிறதுனால வேலை வாய்ப்பும் கிடைக்கிறது அப்போ அந்த வேலைவாய்ப்புக்கும் விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பதற்கு நல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் முயற்சி செய்தாச்சுன்னா தான் அதுவும் நடக்கும் அதற்கான ஊக்குவித்தல் வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டும் மணக்குடி பாலம் தாண்டி இந்த சைடு வந்து புத்தளம் உப்பளம் இந்த சைடு பார்த்திங்கன்னா தோப்பு உப்பளம் அது இந்த சுவாமி தோப்பு கோயில் பக்கத்துலேருந்தே அந்த ஸ்ட்ரெட்சில் ஃபுல்லாக ஆண்டி வலை அந்த ஏரியா கவர் பண்ணுறது மாதிரி இருக்குது இந்த உப்பளங்களுக்கு பல ஆயிரம் வந்து ம வெளிநாட்டு பறவைகள் இங்கே வந்து போகுது வெளிநாட்டு பறவைகள் மட்டும் இல்லை உள்நாட்டில் வரக்கூடிய பறவைகளும் கூட என்னோடய ஆராய்ச்சி நான் பறவைகளில் பண்ணிகிட்ருக்குறேன் இந்த கோவளம் உப்பளத்துலேயும் கூட நம் ஒரு வருஷத்துக்கு ஐம்பது நாயிரத்துக்கு மேற்பட்ட பறவைகள் நான் என்னோடய ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறேன் வரக்கூடிய பறவைகளில் ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்டது வந்து வெளிநாட்டு பறவைகளாக இருக்குது வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிகண்டா ஆர்டிக் ரீஜியனில் இந்த ஃபுல்லாக ஸ்னோ வின்டர் சீசனில் ஃபுல்லாக ஸ்னோவாக கவர் ஆயிரும் கவர் ஆகிறதுனால அதுக்கு சாப்பிட முடியாது அதுக்கு வா தங்குறதுக்கு அதுக்கு போதுமான இடம் பற்றாததுனால அது என்ன செய்யுது நம்ம ஏரியாவை தேடி வருது இப்போ நம்ம ஏரியாவை பறவைகள் வெளிநாட்டில் இருந்து தேடி வருதுன்னாவே நம்ம நினச்சிக்கணும் நம்ம இடம் எவ்வளோ ஃபோட்டைலாக இருக்குது எவ்வளோ வளம் மிகுந்ததாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கணும் அப்போ இந்த இவ்வளவு வளம் மிகுந்த இடம் வந்து வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா இந்த காயல் பக்கத்தில் உப்பளங்கள் வந்து வேறு எங்கேயும் இல்லை இந்த மாதிரி ஹார்பர் எல்லாம் வரும்போது இந்த உப்பளங்கள் பாதிக்கப்படும் வரக்கூடிய வெளிநாட்டு பறவைகள் எண்ணிக்கை குறையும் அது வ வந்து தங்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படி உருவாகும் போது நம்மளோட இடமும் அதுக்கு பாதிப்புக்குள்ளாகுங்கிறது தெரியுது நம்ம பொதுவாக பார்க்க போனோன்னா ஒரு எந் எந்த இனமாக இருக்கட்டும் பறவை இனமாக இருக்கட்டும் பூச்சிகள் இனமாக இருக்கட்டும் எந்த ஒரு இனம் அழிந்தாலும் அது மனித குலத்துக்கே அச்சுறுத்தல்ங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஏன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேனியை மட்டுமே எடுத்துக்குவோமே நம்ம வேறு நிறைய பூச்சிகள் நம்மளுக்கு நிறைய பங்கு வகிக்குது அதனால் தேனியை மட்டும் எடுத்துக்குவோம் தேனின்னு ஒன்று இல்லைன்னா எந்த உயிரினமும் வாழ முடியாது அது தேனீக்கள் ஈக்கள் அத்தனை பூச்சிகள் ப்ளஸ் தேனீக்கள் வந்து மகரந்த சேர்க்கைக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்போ மகரந்த சேர்க்கை நடக்கவே இல்லை தேனீக்கள் இல்லைன்னா மகரந்த சேர்க்கை நடக்காது அப்போ அங்கே விதைகள் உருவாகிறதுக்கு ஆனால் சா விதைகள் உருவாகிறதுக்கான சாத்தியங்களே கிடையாது அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது எந்த மரம் செடி கொழிகள் இருக்காது ம எந்த உயிரினமும் வாழ முடியாது நம்மளும் மனுஷங்களும் இருக்க முடியாது எந்த உயிரினமும் இருக்க முடியாது அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகணும்னா இந்த மாதிரி ஹார்பர் போன்ற திட்டங்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லா நிறைய அழிவுகள் கண்டிப்பாக வரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது உள்ளூர் பகுதிகளை பொறுத்த மட்டில் சிற்றாறு இட சிட்டாறு பட்டணங்கால் அந்த தண்ணீர் வந்து விளவங்கோடு மிடாலம் விளவங்கோடு முந்தைய விளவங்கோடு வட்டு வட்டத்துக்குட்பட்ட கீழ்குளம் மிடாலம் போன்ற பகுதிகளுக்கு தேவிகோடு இட சேனல் இந்த பகுதிகளில் தண்ணீர் வரத்து என்பது கடந்த சில ஆண்டுகளாக முற்றிலுமாக தடைபெற்றிருக்கு அதற்கு காரணம் முறையாக நீர்வள ஆதார அமைப்பு அதற்கான திட்டமிடல் அவங்க கையில் கிடையாது அந்த சிற்றாறு பட்டணங்கால்வாயில் வரக்கூடிய தண்ணியை அதன் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ம பஞ்சாயத்துகளுக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் அவர்கள் கையில் இல்லை அதனால் விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் இப்போது வந்து கோடை காலம் வாழை விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எல்லா குளங்களும் வட்டிப்போச்சு டேமில் தண்ணி அடைச்சாச்சு இனிமேல் தண்ணிக்கு எங்கே போவாங்க அது மட்டும் இல்லை அந்த சிற்றாறு சானல் வந்த தண்ணி வருகின்ற பொழுது அந்த பகுதிகளில் நிலத்தடி நீர் வந்து அதிகமாக வளர்ந்தது ஒரு காலத்தில் தண்ணிக்காக மிகவும் போராடின இடங்கள் எங்கள் பகுதிகளெல்லாம் இன்றைக்கி தண்ணி செழிப்போடு இருக்குது அப்படின்னா இந்த தேவிகோடு பட்டணம் கால்வாய்கள் வந்திருக்கக்கூடிய தண்ணி நிலத்தடி நீரை உயர்த்தி விட்டுச்சு இன்றைக்கி அது இல்லை இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகின்றது அதே மாதிரி எங்களுடைய மா எங்களுடைய தொகுதியில் மட்டுமல்ல இந்த மாவட்டத்தில் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் சற்று மத ரீதியான ஒரு டென்ஷன் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இன்றைக்கு பல இந்திய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு மாவட்டம் அது முக்கியமான காரணங்கள் ஒரு இணக்கமான சூழ்நிலைக்கான வழிவகையை மாவட்ட நிர்வாகம் செய்யணும் அதாவது இன்று இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள் அது எந்த மத வழிபாட்டு தலங்களாக இருந்தாலும் சரி அவங்க திருவிழாக்கள் கொண்டாடுகின்ற பொழுது அல்லது அவங்களுடைய விழாக்கள் கொண்டாடுகின்ற பொழுது அதற்கான ஊர்வலங்களை எப்படி நடத்துறது ஒலி ஒளியை எப்படி அமைக்கிறது புதிய வழிபாட்டு தலங்களை என்னென்ன விதிமுறைகளில் பயன்படுத்துறது எங்கெங்கே பயன்படுத்துகிறது இப்படி ஒரு விதிமுறைகள் இருக்கு ஏராளமான விதிமுறைகள் இருக்கு இதை காற்றில் பறக்க விட்டு கொண்டு யார் வேணாலும் எப்படி வேணாலும் திருவிழாவை கொண்டாடலான்னு வரும்போது மாறி மாறி பரஸ்பரம் ஒரு சகோதர உணர்வு மறந்து போய் இங்க ஒரு பிரச்சனை இருக்கு ஆகவே மத நல்லிணக்க விழாக்களை இந்த மாவட்ட நிர்வாகம் வந்து இந்த மாவட்டத்தில் அதிகமாக வளர்க்கணும் அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் தற்போது உள்ள குமரி மாவட்ட பிரச்சனைகளில் தலையாய பிரச்சனை என்னதுன்னா அந்த தனியார் காடுகள்னு சொல்லக்கூடியது தனியார் காடுகள்னு சொல்லக்கூடியது மலை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய ரப்பர் தோட்டங்களானாலும் சரி தென்ன தென்னந்தோப்பு ஆனாலும் சரி பட்டை போன்ற விவசாய என்று ஆனாலும் சரி இவைகளெல்லாம் தனியார் காடுகள்னு மத்திய அரசு சொல்லி அதை அந்த தனியார் காடுகளை வந்து விற்கவோ வாங்கவோ முடியாதுன்னு ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க இதனால் விவசாயிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க விவசாயம் பண்ணாத ஒரு சூழ்நிலையும் அவங்க வாங்கின பல லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கின நிலத்தை விற்கவோ வாங்கவோ முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக இந்த ரப்பர் தோட்டங்களை பொறுத்த மட்டத்தில் விவசாயம் செய்தவர்கள் அதிக அளவு உழைக்க வேண்டியிருக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் அந்த மரத்தை மாற்றி பயிர் செய்ய வேண்டியவர் இருபது ஆண்டுகள் ரப்பர் தோட்டத்தில் பால் எடுத்தால் அது மீண்டும் ரப்பர் தோட்டமாக மாற்றுவது செடிகளை வைத்து மீண்டும் வளர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ இருக்க சட்டப்படி அந்த மரத்துக்கு மரங்களை வெட்டி முறைத்து விற்கக்கூடாது என்ற சட்டம் இருப்பதனால் தனியார் காடுகள் வைத்திருக்கின்ற தனியார் முதலாளிகள் விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு ஏதாவது ஒரு மாற்று வழியை அரசு கண்டுபிடிக்க வேண்டும் கேரளாவிலே வந்து ஒரு சட்டம் ஏற்றி இருக்கிறார்கள் தனியார் காட்டுக்கு சுமார் பதினைந்து ஏக்கர் நிலங்கள் வரை வைத்திருப்பவர்கள் அந்த நிலம் தனியார் காட்டுக்கு உட்படாது என்ற ஒரு விதிமுறைகள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் நமது மாவட்டத்தில் அந்த விதிமுறைகள் இல்லாத காரணத்தினால் தனியார் விவசாயிகள் தனி பண்ணுகின்ற இந்த தனியார் காடு வைத்திருப்பவர்கள் விவசாயம் பண்ண முடியாத மிகவும் கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் உள்ளாயிருக்கிறார்கள் என்பது ஒரு தெளிவான விஷயமாக இருக்கிறது நாம் இந்த மக்கள் கலை நிகழ்ச்சியில் பல்வேறு முக்கியமான பிரச்சனைகளை தொடர்ச்சியாக பதிவு செய்தோம் இவற்றையெல்லாம் தவிர்த்து சாலை பிரச்சனை குடிநீர் பிரச்சனை போன்ற பல்வேறு அடித்தட்டு மக்களினுடைய பிரச்சனைகளும் இங்கே எதிரொலிப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது ஒட்டுமொத்தமாக குமரி மக்கள் தங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வல்லமை பெற்ற ஒருவரை தேடுகிறார்கள் அந்த வல்லமை பெற்ற நபர் ஊழல் குற்றச்சாட்டிற்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் குமரியின் வளர்ச்சியை இயற்கை வளங்களை பாதிக்காத அளவுக்கு கொண்டு சேர்ப்பவராக இருக்க வேண்டும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்பவராக இருக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு எண்ணங்களும் குமரி மக்களிடம் இருப்பதை நம்மால் நேரடியாக உணர முடிந்தது அத்தகைய ஒரு மக்கள் பிரதிநிதி அவர்களுக்கு கிடைப்பதற்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மஜ்மன் நிகழ்ச்சி சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்